டேங்க் மற்றும் டேங்க் கூட வரக்கூடிய அந்த படை அணிகளை வந்து துல்லியமா தாக்கி அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப திறன் மேம்படுத்தப்பட்ட இந்த ராக்கெட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து அந்த பினாக்கா மிசைல் இருந்து பல சிறிய குண்டுகள் வந்து ஒரு அந்த பாராசூட்ல இருந்து கீழே வந்து விழும் அப்படிங்கிற மாதிரியும், இதுல இருக்கக்கூடிய சென்சார்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிட்டே இருக்கும், டக்குன்ட்டு அது மேல வந்து ஒரு டேங்கோ அல்லது எதிரி நாட்டினுடைய வேறு ஏதேனும் ராணுவ வாகனங்கள் வந்து அதை கடக்க முற்படும் போது அது வெடித்து அந்த இடத்துல வந்து ஒரு அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே பினாக்கா 1 அப்படிங்கிறது வந்து 50 கிலோமீட்டர்ஸ் ஆபரேஷனல் ரேஞ்ச் கொண்டது, அதே மாதிரி பினாக்கா 2 பொறுத்த வரைக்கும் 60 கிலோமீட்டர்ஸ் ஆபரேஷனல் ரேஞ்ச் கொண்டது. இப்ப திறன் மேம்படுத்தப்பட்ட இந்த பினாக்கா ஏவுகணை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஆபரேஷனல் ரேஞ்ச் உள்ளது அப்படிங்கறத வந்து டிஆர்டிஓ வந்து அறிவிக்கல. மேலும் லடாக் போன்ற சைனாவோட நமக்கு குரூசியலா இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் வந்து நம்ம பெரிய அளவில் டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி பாகிஸ்தான் கூடயும் இந்த பினாக்கா மிசைல்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்துச்சு, அங்கேயும் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இது வந்து இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்பு, இதை வந்து திறன் மேம்படுத்தி அதை வந்து பொக்ரான்ல வெற்றிகரமா டிஆர்டிஓ வந்து சோதனை செஞ்சிருக்காங்க. இதோட சேர்த்து மற்றொரு ஏவுகணை அமைப்பு சாண்ட் மிசைல்னு சொல்லுவாங்க, இதற்கு முன்னாடி இருந்த ஹெலினா மிசைல்ஸ் உடைய திறன் மேம்படுத்தப்பட்ட வெர்ஷன் தான் இந்த சாண்ட் மிசைல் அப்படிங்கிறது. இதுவுமே கூட ஆன்டி டேங்க் மிசைல் தான், பீரங்கிகளை வீழ்த்துறதுக்கு பெரிய அளவுல இந்த ஏவுகணை அமைப்பு வந்து நமக்கு பயன்படுது. இதை வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து ஆப்ரேட் பண்ண முடியும், ஒரு சேஃபா இருந்துட்டு தூரத்துல இருந்து அதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஆபரேஷனல் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு. இதுல வந்து சீக்கர் அப்படிங்கிற ஒரு பிரத்யேக கருவி வந்து இதனுடைய மூக்கு பகுதியில வந்து பொருத்தப்பட்டிருக்கும். இந்த சீக்கர் அப்படிங்கிறது வந்து MMW மல்டி மீட்டர் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இலக்கை வந்து மிகவும் துல்லியமான முறையில் வந்து எக்ஸாக்டா வந்து நம்ம தாக்கி அளிக்கிறதுக்கு இந்த சீக்கர் டிவைஸ் வந்து பயன்படும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரு சாண்ட் மிசைல் சிஸ்டமும் வெற்றிகரமா சோதனை செஞ்சு பார்த்ததா குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு வந்து இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சோதனை வந்து வெற்றி அடைஞ்சதா டிஆர்டிஓ சீஃப் சதீஷ் ரெட்டி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாகவே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணி சைனாவை ஃபேஸ் பண்ணக்கூடிய வகையில் அவங்க எதிர்க்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றி வடிவமைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு அங்கமாகவும் இந்த ஒரு திறன் மேம்படுத்தப்பட்ட சோதனைகள் வந்து காட்டுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.